அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் இன்னைக்கு அக்டோபர் பதினோராம் தேதி மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு பங்கு சந்தை எப்படி முடிஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் இது வந்துட்டு எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை இந்த வீடியோவின் நோக்கமே வந்துட்டு நம்மளுக்கு வரைபடம் இல்லாம சார்ட் இல்லாம இண்டிகேட்டர்ஸ் இல்லாம நியூஸ் பேஸ்ட் இல்லாம சந்தையை மிக எளிமையாக நாம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சந்தையோட அடிப்படையை பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல அதனாலதான் நம்ம வரைபடம் சார்ட்டை பத்தி நம்ம பேசுறதே கிடையாது இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நிப்டியோட ஹிஸ்டாரிக்கல் ரேஞ்ச் நிப்டி பேங்க் நிப்டியோடது அடுத்தது ஆப்ஷன் செயின் ஆப்ஷன் 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 எந்த எந்த கால் அதிகமா அதுதான் சந்தைக்கு ரெசிஸ்டன்ஸ் புட் அதிகமாகதோ அதான் சப்போர்ட் என்கிற அடிப்படையில இந்த இரண்டு காரணிகள் அடிப்படையில தான் சந்தையை பார்க்க போறோம் இதற்குண்டான கட்டண பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் விருப்பங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய காண்டாக்ட் நம்பர் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கொடுத்துருக்கிறேன் அதை அதுக்கு கூப்பிடுங்க அதே மாதிரி நீங்க ஆப்ஷன் ட்ரிட்டி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுடைய ரெஃபரல் மூலயமா அலைஸ் ப்ளூ நிறுவனத்தின் மூலயமா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் விருப்பம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த லிங்கை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக எங்க கிட்ட வந்துட்டு நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணா நாங்கள் பரிந்துரை கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க ஓப்பன் பண்ணாதீங்க நம்ம கண்டிப்பா வந்து பரிந்துரை வழங்குவது இல்லை நம்மளோட சேனலோட நோக்கமே கற்றுக் கொடுப்பது தான் இல்லைன்னா கற்றுக் கொடுக்க வழி செய்வது அதாவது நீங்க வந்துட்டு எங்ககிட்ட கட்டண பயிற்சியில் ஈடுபடலாம் அல்லது எங்க கட்டண பயிற்சிக்கு ஈடுபட முடியல சந்தர்ப்பம் இல்லைன்னா நம்ம வீடியோஸ்ல கொடுக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே நீங்க ஒப்பீடு செஞ்சு ஒப்பீடு செஞ்சு நீங்களே வந்துட்டு பயிற்சி மேற்கொள்ளலாம் ஆனா எவ்வளவு தூரம் நீங்க பயிற்சி மேற் மேற்கொள்றீங்களோ அதுதான் உங்களுக்கு பயனா இருக்கும் கண்டிப்பா அதனால வந்து நம்ம பரிந்துரை வழங்க மாட்டோம் அந்த எண்ணத்துல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டாம் நீங்க ஆப்ஷன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்ங்கிற முழு மனதோடு இருந்தால் நீங்க வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க கணக்கு தூங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்தை நம்மளுக்கு வந்துட்டு இன்றைய ஆரம்ப விலை பதினேழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு அப்போ சந்தை வந்து பாத்துட்டீங்கன்னா நேற்று முடிவுற்ற விலையிலிருந்து இருபத்தி எட்டு புள்ளிகள் மைனஸ்ல நம்மளுக்கு ஓபன் ஆயிருக்கு அப்போ என்ன அர்த்தம் கேப் டவுன் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஆன புள்ளிகள்ல இருந்து ஹை எவ்வளவு மேல போயிருக்குன்னா நூத்தி எழுபத்தி நாலு புள்ளிகள் மேல் நோக்கி சென்றிருக்கு அப்போ ஓப்பன்ல இருந்து லோ எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருபத்தி எட்டு புள்ளிகள் அப்போ கேப்டவுன் இருபத்தி எட்டு புள்ளி அப்போ ஓபன்ல இருந்து இருபத்தி எட்டு அப்போ மைனஸ் ஆறு புள்ளிகள் நிப்டி சென்றிருக்கு அதாவது நேற்று முடிவுற்ற விலையில இருந்து இருபத்தி எட்டு புள்ளிகள் டவுன் ஆயிருக்கு அதுல இருந்து இருபத்தி எட்டு பாயிண்ட் மைனஸ் அப்படின்னா ஐம்பத்தி ஆறு புள்ளிகள் மார்க்கெட் மைனஸ் ஆயிருக்கு அப்போ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு எவ்வளவு தூரம் ஏற்றம் அடைந்திருக்குன்னு பாருங்க அதற்கப்புறம் எஸ்டே ஹைய பிரேக் இருக்கான் ஹைய பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நூறு புள்ளிகள் ஏற்றம் கண்டுள்ளது அதே மாதிரி எஸ்டே லோவு பிரேக் பண்ணிருக்கான ஒன்னு பிரேக் பண்ணி ஒரு புள்ளிகள் தான் புள்ளிகள் அப்போ எவ்வளவு தூரம் சப்போர்ட் எடுத்திருக்கு அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஓபன கிராஸ் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இம்பேக்ட் ஆயிருக்குங்கிறத நீங்க பாக்கணும் க்ளோஸ் டு க்ளோஸ் படி பார்த்தா ஐம்பது புள்ளிகள் மார்க்கெட் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு இருந்து தொண்ணூத்தி ஆறு புள்ளிகள் இறங்க நூத்தி ஆறு புள்ளிகள் ஏற்றத்திலையும் சந்தி முடிஞ்சிருக்கு அப்போ லோல இருந்து புள்ளிகள் புள்ளி சமமான வாய்ப்பு கொடுத்திருக்காங்க இரண்டு புள்ளிகள் நம்மளுக்கு ரேஞ்ச் அதாவது கையுக்கும் லோவுக்குள்ள வித்தியாசம் இருநூத்தி இரண்டு புள்ளிகள் அமைந்திருக்கு இது வந்து இன்னைக்கு திங்க கிழமை காட்டி இந்த வாரத்தின் துவக்க நாள் இதுதான் அப்போ அந்த துவக்க நாள் இது மாறாது திங்கக்கிழமையோட ஓபன் இந்த ஓப்பன் மாறவே மாறாது இந்த சந்தை வெள்ளிக்கிழமை முடியிற வர அப்போ இதுல இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருக்கக்கூடிய குறைந்த விலை பதினேழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது அதிகபட்சமான விலை பதினெட்டாயிரத்தி நாப்பத்தொன்னு ஓப்பனுக்கு மேல நூத்தி எழுபத்தி நாலு புள்ளிகளும் ஓப்பனுக்கு இருபத்தி எட்டு புள்ளிகள் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் மொத்த ரேஞ்சு இருநூத்தி ரெண்டு புள்ளிகள் தெரியும் அப்போ ஒரு வாரத்தின் சராசரி ரேஞ்ச் நம்மளுக்கு கிட்டத்தட்ட இப்போ நானூறு புள்ளிகள் டு ஐநூறு புள்ளிகள் இருக்கு அப்போ மார்க்கெட் வந்துட்டு பதினெட்டாயிரத்துக்கு மேல சென்றிருக்கு பதினெட்டாயிரத்து கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்போ இரநூத்தி ரெண்டு புள்ளி ரேஞ்ச் இருந்திருக்கு அப்போ இன்னும் இரநூறு புள்ளியோட ரேஞ்ச் பிரேக் அவுட் கண்டிப்பா இருக்க போகுது அது எந்த திசையில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்து வியாபாரம் செய்யுங்கள் இதுதான் நம்மளுக்கு அட்டவணை இந்த அட்டவணைங்கிறது வந்து வந்து ஆப்ஷன் செயின் பேசிஸ்ல இது கால் அண்ட் புட் இன்னைக்கு கடந்திருக்கு ஏன் பதினெட்டாயிரத்திற்கு மேல் முடிவுறக்கூடிய வாய்ப்புகள் அமையவில்லை அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இப்போ பதினெட்டாயிரம் அப்படிங்கிறது அனைவர் நாளும் எதிர்பார்க்கப்பட்ட ரேஞ்ச் அப்ப பதினெட்டாயிரத்திற்கு மேல போகும்போது முதல் கீழே பதினெட்டாயிரத்திற்கு கீழே ஷார்ட் அடிச்சவங்க வந்து சைக்காலஜிக்கலா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்களோட மனதளவுல பதினெட்டாயிரத்துக்கு கடந்து சென்றால் மிக சந்தை மிகப்பெரிய ஏற்றத்தை அடையும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஆள் மனதில் இருக்கணும் ஏன்னா ஷார்ட் அடிச்சவங்களுக்கு அதான் பயப்படக்கூடிய இடம் பதினெட்டாயிரங்கிறது ரவுண்ட் ஃபிகர் அப்ப எல்லாருனாலும் எல்லாரத்தோட மனதில் அதுதான் இருக்கும் ஆனா பதினெட்டாயிரத்திற்கு மேல் நோக்கி சென்று அதற்கு மேல் நிலை பெற முடியாமல் பதினெட்டாயிரத்திற்கு கீழ் வந்து குளோஸ் ஆயிருக்கு அப்போ ஷார்ட் அடித்தவர்கள் பயப்படக்கூடிய இடம் வரல அப்போ இந்த ஷார்ட் கவரிங் வரணும் ஏன்னா மார்க்கெட் டாப்ல ஒரு பிரேக் அவுட் இருக்கு எயிட்டீன் தௌசண்ட் கிராஸ் அவுட் நடக்காது அப்ப எஸ்டே ஹைய கிராஸ் அவுட் நடந்துட்டு மேல போயிருக்கு அப்போ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உறுதியாயிருக்கும் அந்த எதிர்பார்ப்பை இன்னைக்கு வந்து என்ன சொல்றது நிலைக்க செய்யல அப்ப பதினெட்டாயிரத்திற்கு கீழ் சந்தை வந்து முடிஞ்சிருக்கு இப்போ இந்த இடத்துல ஷார்ட் கவரிங் வந்துட்டு தான் மார்க்கெட்டை வந்து இன்னும் ஒன் சைடாக போயிருக்கணும் பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் அப்புறம் ஒன் சைடாக போயிருக்கு அந்த வாய்ப்பு இன்னைக்கு தவறிட்டாங்க இதற்கு காரணங்களா ஐடி நிறுவனங்களோட வீழ்ச்சியை சொல்லலாம் பட் நம்ம வந்து அந்த நியூஸ் பேஸ்டு போக மாட்டோம் நம்மளுக்கு வந்து இந்த இம்பேக்ட் தான் பார்ப்போம் அப்போ இதில் இருக்கிற ஆப்ஷன் செயினோட நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம் ஸோ அதனோட அதனுடைய தாக்கத்தை நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் பதினெட்டு நூறு கால் பதினேழு தொள்ளாயிரம் ஃபுட் கொடுத்துருக்காங்க அப்போ கால் ஆப்ஷன்ஸ் அனைத்துமே பார்த்துட்டீங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் பதினெட்டாயிரம் காலோட ஹை பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி நாலு ரூபாய் எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு அஹ் பதினெட்டாயிரம் புட்டோட ஹை பார்த்தா நூத்தி தொண்ணூறு ரூபாய் லோ பார்த்தா எழுபத்தி ஆறு ரூபாய் நூத்தி அஞ்சு ரூபாயில அப்போ கால் ஆப்ஷன் இருபது சதவீதம் ஏற்றமும் புட் ஆப்ஷன் முப்பத்தி ஐந்து சதவீதம் இறக்கம் கண்டுள்ளது தாக்கம் எப்படி இருக்குன்னு தான் இப்போ பதினெட்டாயிரத்திற்கு கீழ் சந்தை முடிவுட்டுறதுனால ஏன்னா இதுக்கு முன்னாடி மல்டிபிள் ஹெஜ் இருந்தது மல்டிபிள் ஹெஜ் இருக்கும் போதே நான் என்ன சொன்னேன் சந்தை வந்துட்டு எளிதாக பதினெட்டாயிரத்தை கிராஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அது ஏன்னா மல்டிபிள் ஹெஜ் ஆனா இன்னைக்கு பேர் ஹெஜ்ஜிங் கொடுத்து பதினெட்டாயிரத்துக்கு கீழே வந்து சந்தை வந்துட்டு பதினெட்டாயிர பதினேழு தொள்ளாயிரத்துல இருந்து பதினெட்டு நூறுக்குள்ள ஒரு ரேஞ்ச் பவுண்டா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் சோ மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஸ்லோ டவுன் ஆகுமா அப்படிங்கறத பார்க்கணும் இந்த பேர் ஹெஜ்ஜிங் பதினெட்டாயிரம் கொடுத்ததுனால சந்தர்ப்பம் பதினெட்டாயிரத்தை கடக்கக்கூடிய வாய்ப்பு நாளைய தினம் அமையவில்லை என்றால் நாளைய தினம் பதினெட்டாயிரத்துக்கு மேல போகக்கூடிய வாய்ப்பு அமையலினா மார்க்கெட் ஓப்பனா நடந்து பதினெட்டாயிரத்திற்கு மேல செல்லக்கூடிய வாய்ப்பு அமையாமல் பதினேழு தொள்ளாயிரத்திற்கு கீழ் முடிவுற்றால் சந்தை இதுதான் பதினெட்டாயிரத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இறுதியாக இருக்கும் ஆனா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு கேப் டவுன் ஆயிட்டு மார்க்கெட் வந்து பதினேழு தொள்ளாயிரத்திற்கு மேல வந்து முடிகிற மாதிரி இருந்தா தான் பதினெட்டாயிரத்துக்கு மேல க்ளோஸ் ஆனா தான் நம்மளுக்கு மார்க்கெட் மேல போறக்கு வாய்ப்பா இருக்கும் ஆனால் இது வந்து நிப்டியோட பிளேயர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய இடம் ஏன்னா பேரஹி மார்க்கெட் வந்து எஸ்டடி ஹையை பிரேக் பண்ணி மேலே போனதுக்கு அப்புறம் பெற முடியாமல் பதினெட்டாயிரத்தி கீழே வந்து முடிவுட்டு இது வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய அலர்ட் பிளேஸாக நீங்க நினச்சிக்கோங்க நாளை ஓப்பன் அண்ட் இந்த எஸ்டடி லோ இப்போ எஸ்டடி லோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இன்னைக்கு லோ பார்த்தீங்கன்னா அதான் நாளைக்கு எஸ்டடி லோ அப்போ பதினேழு எட்நூற்றி முப்பது அப்படிங்கிறது லோவாக வந்துடும் ஹை வந்து பதினெட்டாயிரத்தி நாற்பது போது அதுவே இரநூறு பாயிண்ட் ரேஞ்சு அப்போ இந்த இரநூறு பாயிண்டோட ரேஞ்சோட இம்பாக்ட் நாளைக்கு எப்படி இருக்குங்க நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் நூத்தி எம்பத்தொருவா பதினெட்டாயிரத்தி நூத்தி எம்பத்தொன்னு பதினேழாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது ரேஞ்சா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பதினெட்டாயிரம் முட்டும் பதினெட்டாயிரம் கால் மட்டும் ஹெச் பண்ணிருந்தா பதினெட்டாயிரத்தி எழுபத்தி ஆறு ரெசிஸ்டன்ஸ் பதினெட்டாயிரம் புட்ட முட்டை ஹெச் பண்ணிருந்தா பதினேழாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்ப இதுவும் ஒரு சைட்வேர் ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வாய்ப்பு இதே பதினெட்டு நூறு காலும் பதினேழு தொள்ளாயிரம் புட்டோ ஹெச் பண்ணவங்களுக்கு நூத்தி மூணு ரூபாய் பிரீமியம் கிடைக்கும் அவங்களுக்கு பதினெட்டாயிரத்தி இருநூத்தி மூணும் பதினேழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரேஞ்சா இருக்கும் ஷார்ட் ரேஞ்சா பதினேழு நூத்தி முப்பத்தி எட்டும் பதினேழு சப்போர்ட் வாய்ப்பு இதுல நம்மளுக்கு ஆறு பார்த்தா பதினெட்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆர் டூ பதினெட்டாயிரத்தி எழுபத்தாறு ஆறு த்ரீ பதினெட்டு நூத்தி எட்டு இதே எஸ் ஒன் பதினேழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பதினேழு எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பதினேழு எட்நூத்தி முப்பத்தஞ்சு இது வந்து சப்போர்ட் அண்ட்ரிஸ்டன்ஸா இருக்க போகுது இது பேங்க் இன்னைக்கு பேங்க் நிபி பாத்தீங்கன்னா ஏழு பாயிண்ட் பாசிட்டிவ்ல கேப் அப் ஆயிருக்கு ஓபன் ஆனதுக்கு அப்புறம் ஹை பார்த்தா எழுநூத்தி பதிமூணு புள்ளிகள் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் லோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி எட்டு புள்ளிகள் இறங்கியிருக்கு எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணி முன்னூத்தி தொண்ணூறு புள்ளிகள் எஸ்டர்டே லோவை நம்மளுக்கு பிரேக் பண்ணவே இல்லை மார்க்கெட் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவா ஐநூத்தி பதினெட்டு புள்ளிகள் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு ஹையில இருந்து இருநூத்தி ரெண்டு புள்ளிகளும் லோல இருந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஒன்பது புள்ளிகளும் ஏற்றத்துல முடிஞ்சிருக்கு எழுநூத்தி ஐம்பத்தோரு புள்ளிகள் ஹையுக்கு லோக்குள்ள வித்தியாசம் எழுநூத்தி ஐம்பத்தோரு புள்ளிகளா அமைஞ்சிருக்கு போன வாரம் டோட்டல் ரேஞ்ச் எவ்வளவு இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் இப்பவும் பாத்தீங்கன்னா எழுநூத்தி புள்ளிகள் அப்ப போன வாரத்தோட ரேஞ்சில முக்கால்வாசி நம்மளுக்கு இம்பாக்ட் கொடுத்தாச்சு அப்ப இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு எழுநூத்தி பதிமூணு புள்ளிகள் ஓப்பனுக்கு மேலையும் ஓப்பனு கீழே முப்பத்தெட்டு புள்ளிகள் நம்மளுக்கு லோ பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி நாலு ஹை பார்த்தா முப்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி அமைஞ்சிருக்கு இது மல்டிபிள் ஹெஜ்ஜ் கொடுத்துருக்காங்க இந்த மல்டிபிள் ஹெஜ்ஜ் முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு கால் முப்பத்தெட்டு இரநூறு கால் முப்பத்தி எட்டாயிரம் புட் அண்ட் முப்பத்தெட்டாயிரம் கால் இது வந்து பேர் ஹெஜ்ஜிங் அண்ட் மல்டிபிள் ஹெஜ்ஜிங் இது ரெண்டுமே அமைஞ்சிருக்கு இதனுடைய தாக்கம் வந்துட்டு சந்தை முப்பத்தி எட்டாயிரத்திற்கு கீழ் செல்லாத வரை முப்பத்தி எட்டாயிரத்திற்கு கீழ் செல்லாத வரை நல்ல புல்லிஸ்ல இருக்கு நம்மளுக்கு பேங்கி ஆனால் இதற்கு வந்து இடையூறு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா முப்பத்தி எட்டாயிரத்துல இருந்து முப்பத்தி எட்டு இரநூறு கொள்ளா வந்து இடையூறு ஆனால் முப்பத்தெட்டு இரநூறுக்கு மேலே சந்தை இருக்கிறது வந்துட்டு முப்பத்தெட்டாயிரத்தி இரநூறுக்கு மேலே முப்பத்தி எட்டு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தடுதலா இருக்க போகுது அந்த முப்பத்தி எட்டாயிரத்தி இரநூறுல இருந்து முந்நூறு அப்படிங்கறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது வந்து கால் அண்டு புட் பேரகேஜ் இருந்திருக்கலாம் அடுத்து இப்போ முப்பத்தெட்டாயிரத்தி நூறு கால் அந்நூறு புட் வந்து பேரகேஜ் இருக்கலாம் அதனால முப்பத்தெட்டாயிரத்திலிருந்து முப்பத்தெட்டு முன்னூறுக்குள்ள சந்தை இருந்தால் பேங்க் நிப்டி இருந்ததுன்னா அது வால்டெல் செஷனாக இருக்க போகுது அப்ப முப்பத்தெட்டு முன்னூறுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா அது வந்து ஒன் சைடா இருக்க போது முப்பத்தெட்டு ஐநூறு பிரேக் பண்ணுச்சுன்னா சந்தை வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மல்டிபிள் ஹெஜ் இருக்கிறதுனால ஆனா நாளைக்கு வந்து பேர் ஹெஜ்ஜிங்கும் அந்த ரேஞ்ச் வந்துட்டு ஒரு சின்ன சின்னதா நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் முப்பத்தி எட்டாயிரத்துல இருந்து முப்பத்தெட்டு ஐநூறு ஏதாவது ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டோட மூமெண்ட் ரொம்ப ஸ்லோ ஆயிடும் அது வால்டெல் போயிடும் அதுக்கு அந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்திக்கோங்க ஆனா முப்பத்தெட்டாயிரங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் பிளேஸா இருக்கும் இப்போ பேரேஜிங்கோடது வந்து முப்பத்தெட்டாயிரம் அதனால அறுநூத்தி இருபத்தி எட்டு ப்ரீமியம் அதனால் முப்பத்தெட்டு அறுநூத்தி இருபத்தெட்டு முப்பத்தேழு முன்னூற்றி இருபத்தி ரெண்டு வைட் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச் முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு லோ ரேஞ்ச் வந்து முப்பத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு இருக்க போகுது எஜ்ஜு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு முப்பத்தெட்டாயிரம் புட்டும் சேம் பிரீமியம் பார்த்தா முன்னூற்றம்பரு பிரீமியம் அதனால முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூத்தம்பத்தொன்னு முப்பத்தேழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தொம்பது வைட் ரேஞ்சா இருக்கும் ஷார்ட் ரேஞ்ச் முப்பத்தெட்டாயிரத்து அறுநூத்தி எழுபத்தி ஏழு லோவஸ்ட் ரேஞ்ச் முப்பத்தி ஏழு எட்நூத்தி இருபத்தி ஆறா இருக்க போகுது இதே நம்மளுக்கு ஆர் ஒன் பார்த்தா நாளைக்கு முப்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு முப்பத்தெட்டு ஐநூத்தி எழுபத்தி மூணு முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு ஆறு திரு இருக்க போகுது எஸ் ஒன் முப்பத்தெட்டாயிரத்தி நூத்தி ரெண்டு முப்பத்தெட்டாயிரத்தி எட்டு முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது எட்நூத்தி இருபத்தி ஆறு இது வந்து நம்மளுக்கு சப்போர்ட் ப்ளேஸ் இருக்க போகுது ஸோ நிப்டி பார்த்தா நம்மளுக்கு பதினெட்டாயிரத்திற்கு கடந்து சென்று நிக்க முடியாம வந் பதினெட்டாயிரத்து கீழே க்ளோஸ் ஆனது ஒரு பெரிய டிராபேக் அது வந்துட்டு நாளைக்கு தினம் பதினெட்டாயிரத்திற்கு மேல் நிக்க முடியாம பதினேழு தொள்ளாயிரத்திற்கு கீழ் சந்தை முடிவுற்ற சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா மார்க்கெட் இனி பதினெட்டாயிரத்திற்கு மேல் செல்வதே கடினம் அப்படிங்கிற எல்லையில இங்க நிக்குது ஆனா மார்க்கெட்டை வந்து எப்படி வேணாலும் மாறலாம் இது வந்துட்டு நம்ம சொல்லுவது கணிப்பது ஒரு அளவுக்கு வந்துட்டு என்ன சொல்றது ஆப்ஷன் செயின் தான் ஆனா நாளைக்கு ஆப்ஷன் செயின் எப்படி அமைய போகுது தான் ரொம்ப முக்கியம் இதுல சப்போஸ் பெரிய கேப் அப் இருந்துச்சுன்னா சந்தை எல்லாரத்தோட எதிர்பார்ப்பும் மாறிடும் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டோட மூமெண்ட்டும் பெரிய லெவல்ல மேல போறக்கூடான வாய்ப்புகள் அமையலாம் ஆனால் நம்மளுக்கு பதினெட்டாயிரத்துக்கு மேல போயிட்டு நின்று வந்ததுனால கீழே வந்ததுனால அந்த ஒரு கேப் அப் சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் நம்மளுக்கு தெரியுது அதே மாதிரி பேங்க் நிப்டியும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பத்தெட்டு ஐநூறு கிட்ட போயிட்டு க்ளோசிங் முப்பத்தெட்டு எட்டு கீழே தான் கொடுத்துருக்காங்க அதுவும் முப்பத்தெட்டாயிரத்தி இரநூறு டு வரை நிறைய ஸ்பீட் பேக்கெட்ஸ் இருக்கு ஸோ முப்பத்தெட்டு ஐநூறுக்கு மேல சஸ்டெயின் வச்சுன்னா சந்தை மேல மேல போகக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் இல்லைன்னா முப்பத்தெட்டாயிரம் டு முப்பத்தெட்டு ஐநூறுக்குள்ள மார்க்கெட்டோட மூமெண்ட்டம் பேங்க் நிப்டிக்கும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அனைவராலும் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண வையுங்க இந்த வீடியோவோட தாக்கம் வந்துட்டு அனைவருக்கும் ஒரு எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிற கோசரம் தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு வீடியோஸை வந்துட்டு வரைபடம் இல்லாமல் சாட் இல்லாம கொடுத்துட்டு இருக்கிறோம் கொஞ்சம் புரிதலுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் இது வந்துட்டு என் கணித முறை அப்படியோட அடக்கம் தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு இதை புரிஞ்சுட்டு செய்யுங்க ஓகே அனைவருக்கும் நன்றி